மாமான்னு மறக்காம எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. மாமான் படம் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சும்மா வேற லெவல்ல இருக்கு. மாமன்னன் டைரக்டர் இவர் தான். இவர் தான் மாமன்னன் டைரக்டர். படம் எப்படி இருக்கான்னு தெரியல. எப்படி இன்றோட படம் பிச்சிடு பிச்சு ஆட்டி போலி டைரக்டரே சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வந்து மனசில் காட்டுதோம். வாங்க படம் எப்படி போய் பார்ப்போம் உள்ள போய். இந்த படத்தை ஏகியூஆர் ரெட் ஜெயின் மூவிஸ் படம் மாமன்னன் வருகிறது இன்றே ஆரம்பம். இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் மாமன்னன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிங்க. வீடியோ பார்க்குறவங்க பார்க்காதவங்களும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். இப்போ யார்கிட்டையும் ரிவ்யூ கேட்டு அப்படிலாம் பார்க்காதுங்க. நானுமே காலையிலேருந்து சாயந்தரம் வரை படத்தை எந்த ரிவ்யூ நான் கேட்கல. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு மாதிரி போவாங்க வைப்பாங்க. பட் நான் அந்த கேரண்டி கிடையாது. பட்டு படம் பார்க்கன்னு தோணுச்சு. ரிவ்யூலாம் பார்க்கவே இல்லை. சில ரிவ்யூலாம் சிலவங்க வந்து ப்ளஸ்ஸான்னு சொல்லுவாங்க மைனஸ்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு அதை யோசிக்க டைம் கிடையாது. படம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் போங்க, ஜாலியாக போங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மற்றவங்க சொல்லதெல்லாம் மீன் பண்ணாங்க. என்ஜாய் ஓர் லைஃப் ஒன் டைம். அதனால் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. சின்ன ஒப்பினியும் என்னுடைய கருத்து. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அவ்வளோதான். வாங்க படம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துக்கிட்டே பார்ப்போம். வாங்க. ஒரு வழியாக பயங்கரமாக வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். படம் 9:30. அதனால் வந்து எல்லாம் உட்காந்துருக்கோம். சின்ன மால் மாதிரி இருக்கு. படத்துக்கு வந்திருக்கோம். அங்கே எல்லாம் முங்காரி தங்காரி எல்லாம் நிற்கிய. படம் எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் ரிவ்யூ மூலமாக படம் எப்படி இருக்குன்னு மெர்சல் காட்டுவோம். நாங்கள் இங்கே முத்தல் கேஸ்லாம் உட்காந்துருக்கு. சங்காரி கேஸ் இங்க ரம்மாவை பாரு. இவர்தான் ஹீரோ. மாமன்னன் டைரக்டர் இவர் தான். இவர் தான் மாமன்னன் டைரக்டர். படம் எப்படி இருக்கான்னு தெரியல. எப்படி படம் எப்படி எடுத்துருக்கீங்க? டைரக்டரே சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வந்து மனசில் காட்டுதோம். வாங்க படம் எப்படி போய் பார்ப்போம் உள்ள போய். படம் இன்டர்ல வர சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க. இனிதான் படமே வெறித்தனமா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்டர்வியூல வர படம் பார்த்தாச்சு. படம் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி லேக் ஆகி போய்கிட்டே இருந்துச்சு. அடுத்து இன்டர்வியூ பிளாக் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட் பாஸ்கல் திருத்து மேஜிக்கு வடிவேல் நடிப்பு வேறு லெவலில் இருந்துச்சு. இன்டர்வியூ வர இப்போ தான் படம் பார்க்க மூடே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டெலாம் கொண்டு உள்ளே வராங்க. அதுக்கடுத்து தான் இனி வந்து கதை மெயினாக வச்சுக்கிட்டு செகண்ட் ஹாப்பில் வந்து படம் பிச்சுட்டு போகணும். நீங்கள் நம்ம மாமன்னன் டைரக்டர் வந்திருக்காரு. படம் எப்படி இருந்துச்சு? இன்ட்ரோல வர எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு கருத்து கணிப்பு எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். அடுத்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் வெயிட்டிங்கா இருக்கும் படம். கதை எப்படின்னா டைரக்டர் தான் எழுதியிருக்காரு. கதை வந்து ஏழை மக்கள் வந்து இந்த மாதிரி தியேட்டரு பால்பான்லாம் தியேட்டர் அதிகமா இருக்கு. வெளியே போச்சா மணி 12 ஆகிப்போச்சு. ஒரு பால்பான் 100 ரூபாங்க. அதுக்கு நான் வெளியே 100 ரூபாய்க்கு 4 பேருமே சாப்பிட்டுருவோம். அதனால 220 ரூபா இவங்க டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஃபுல்லுமே வாட்ஸ்அப்பில் எவாண்ட சட்டி இருக்கானே தெரியல. ஃபுல்லும் சட்டி தான் வச்சிருக்கான். இவனை தென்னகர் ஒருத்தர் படத்தில் கூப்பிட்டு வந்துருக்கோம் நாங்கள். இவனுக்கு என்னச்சுன்னு தெரியல. படத்துல வந்து அடுத்து படம் எப்படி இருக்கு லாஸ்ட் வரை பார்ப்போம். இன்டர்வியூ நினைச்சிட்டு உள்ள போய் பாப்கார்ன் கடைசியில் பைசா இல்லை. பாப்கார்ன் வேணும், ஒண்ணுமே இல்லை. அதனால வந்து எதுவும் வேணும் திங்கலை. எங்க டைரக்டர் தான் பாகமா டைரக்டர் மாதிரி இருக்கும். ஒருத்தர் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர் தான். இவன் இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர். நீங்க எப்படி இந்த படத்தை எப்படி எடுத்திருக்கீங்க? இன்டர்வியூல மாசம் கட்டிருக்கீங்க எப்படி? பயங்கர மாசம் இருக்கு. டைரக்டர் தான் மெயினா இருக்காரு. ஓகே வாங்க இன்டர்வியூ கொடுத்து எப்படி உள்ள போய் பார்ப்போம். எல்லாரும் மறக்காம தட்டில் போய் பாருங்க. படம் சும்மா வேற லெவலில் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. பட் என்னுடைய ஒப்பீனியன் படம் நல்லா இருக்கு. நீங்க மறக்காம எந்த ரிவ்யூவும் பார்க்காம போய் தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட்ல. படம் முடிஞ்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. படம் வேற லெவலில் இருந்துச்சு. படம் வித்தியாசமா இருந்துச்சு. வடிவெல்லாம் வேற மாதிரி நடிச்சிருந்தாரு. படம் எப்படி இருந்துச்சு? கோழி பாண்டி சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு.
மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. ஓகே அடுத்த வீட்டில் சந்திப்போம். பாய் மன்னே.